இசையின் பெருமை இசை பற்றி ஓஷோ சொன்ன கதை. ஒரு பாரசீக மன்னன் மாபெரும் இசை ரசிகன். அவனது சபையில் வாசிக்காத மேதைகளே இல்லை எனும் அளவிற்கு அவன் ஒரு ரசிகன். ஒரு நாள் தனது மந்திரிகளுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது கேட்டான், எனது இசைதாகம் மேலும் மேலும் பொங்கி வழிகிறது, ஏதோ ஒன்று இன்னும் எஞ்சியிருக்கிறது, என்ன அது? இன்னும் யாரோ ஒரு மேதையை நான் கேட்கவில்லை போலும் என்றான். அதற்கு மந்திரிகளில் ஒருவன், அரசே, எல்லோரும் வாசித்து விட்டார்கள், ஆனால் இன்னும் ஒருவர் இருக்கிறார்தான். ஆனால் அவர் பல நிபந்தனைகளை விதிக்கிறார், அவை ரொம்பவும் அதிகம், அதான் என்று எழுத்தார். மன்னனின் கண்கள் விரிந்தன. உடனே அந்த மேதை அழைத்து வரப்பட்டார். உமது நிபந்தனைகளை கூறும் என்றான் மன்னன். நான் யாழை வாசிக்கும் போது உடலின் எந்த பாகத்தையாவது யாராவது அசைத்தால் அந்த பாகம் அவரது உடலில் இருந்து அகற்றப்பட வேண்டும், அவ்வளவுதான் நிபந்தனை என்றார் மேதை. மன்னன் சிரித்தான். அவ்வாறே ஆகுக என்றான். ஊர் முழுவதும் இசை கச்சேரி தொடர்பாக அறிவிக்கப்பட்டது. நிபந்தனைகளும் பெரிய பதாகைகளில் தொங்கவிடப்பட்டன. பெருந்திரளான மக்கள் வந்திருந்தார்கள். மன்னனும் வந்தான். அவனோ வாக்கு தவறாதவன். ஆகவே 500 வீரர்களை ஆயுதம் தாங்கியபடி நிற்க வைத்தான். நிச்சயம் முடியும் வரை கண்காணித்து பின்னரே தண்டனை நிறைவேற்றப்படும் என்பது ஏற்பாடு. நிகழ்ச்சியும் தொடங்கியது. மேதை வாசிக்க தொடங்கினார். இசை கடவுளே மண்ணில் இறங்கியது போல வாசித்தார். அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் நள்ளிரவில் நிறுத்தி யாராவது உடலை அசைத்தார்களா என்று மன்னரிடம் கேட்டார். மன்னன் விசாரித்தான். 12 பேர் தலையை அசைத்தும் சிலர் கால்களால் தாளமும் போட்டிருக்கிறார்கள், தங்களையும் மறந்து என்றான். மன்னன், முடிவு உங்கள் கையில்தான், இவர்களை என்ன செய்வது என்று கேட்டான். அந்த மேதை, இவர்கள் 12 பேரை தவிர மீதி அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். இவர்கள் இசையை கேட்பதற்கே லாயக்கற்றவர்கள், மூடர்கள். எந்த ஒருவன் இசைக்கு தன்னை மறக்கவில்லையோ அவனுக்காக வாசிப்பது இசைக்கே அவமானம். உயிரே போய்விடும் எனும்போது கூட இசையில் தங்களை மறந்த இவர்களுக்காக மட்டுமே நான் வாசிப்பேன். இனிதான் எனது உண்மையான இசையை வாசிக்கப் போகிறேன் என்றார். இசை, நடனம், ஓவியம், கவிதை என ஏதாவது ஒன்றை புதிதாக படைக்கும் போது நீ கடவுளுக்கு மிக அருகே செல்கிறாய். ஓஷோ.